காலை சாப்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கிறோம் ஆண்டி. அங்கே சாப்பிட போகிறோம். அங்கே என்னென்னலாம் செய்ய போகிறோம்ன்றது உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். வருது இப்ப சாப்பிட்டு முடிஞ்சு வெளியில வந்துட்டோம். சித்தாக்களை பயணம் அனுப்ப போறோம். ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்து சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். இப்போ சித்தாக்கள் டென்மார்க் போயினோம். நாங்கள் ஜெர்மனை சுத்தி பார்க்க போறோம். இன்னொரு வீடியோட என்ன சித்தாங்களை சந்திக்கலாம். இப்போ நாங்கள் தங்கச்சிடம் மச்சால் குடும்பத்தை சந்திக்க போகிறோம். அவையோட சேர்ந்து சென்ட்ரல் கொமர்ஸில் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் பார்க்கலாம். ஜெர்மனில் சினிமாஸோட சென்ட்ரல் கொமர்ஸலுக்கு வந்துருக்கோம். இந்த சென்ட்ரல் கொமர்ஸில் நிறைய விதமான விளையாட்டுகள், ரெஸ்டாரண்ட், சினிமா, தியேட்டர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு விளையாட்டு எல்லா இதுகளும் இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் போலிங் விளையாட போகிறோம். சின்னாக்கள் எங்களோட ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து போகிறோம். என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். ஜெர்மனில் ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டாக இருக்கும். யாராவது ஜெர்மனுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இட்டாலியன் ஐஸ்கிரீம் கடை தான். என்னென்ன டேஸ்டில் ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன்னு இதில் எழுதியிருக்கீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நீக்கி நம்ம இங்கே வரணும். இந்த கேக் எல்லாம் இட்டாலியன் டேஸ்ட்லாம் செய்து விற்கிறதையா நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பிட. அப்பிள்ள செஞ்ச கேக்காவது இது அந்த கேக் அதில் சில பால் சீஸ் நல்ல சீஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா ஜெல்லி நல்ல கட்டியாக இருக்கும். இந்த யூரோப்பில் இருக்கிறவங்க தெரியும் இந்த சாப்பாடுகளை பற்றி. அஜய் என்ன வேணும்? ஓகே சூப்பராக இருக்கா? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மோகன் மாமா வீட்டை போகிறோம். உண்மையாக சந்தோஷமாக இருக்கும். நிறைய காலத்துக்கு பிற உறவுகளை சந்திக்கிறது, நிறைய பேரை சந்திக்கலாம் இருக்குது. அதை நினைச்சும் சரியான கவலையாக இருக்குது. அடுத்த முறை வந்தால் எல்லாரையும் பார்ப்போம்.
உறவுகளை பாக்கிக்க நாங்க சந்தோஷமா புகைப்படம் எடுத்து வைக்கிறது நெல்லம் 2 வருஷம் கழிச்சு பாக்க இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த கடை வந்து என்னுடைய மாமாட கடை. இந்த கடைக்குள்ளே நாங்கள் நின்ற நிமிடங்களை உண்மையாக வார்த்தைகளால் சொல்லலாது. நல்ல ஒரு உணர்வுபூர்வமான நிமிடங்களாக இருந்தது. நிறைய காலத்துக்கு பிறகு என்னுடைய மாமாட குடும்பத்தை நான் சந்தித்தபடியாக சந்தோஷமாக இருந்தது. அந்த நேரங்கள் அவையோட செலவழித்த ஒவ்வொரு நிமிடங்களும் உண்மையாக வார்த்தைகளால் விவரிக்கவே இயலாது. அப்படி ஒரு சந்தோஷமான அன்பு பாசம் நிறைந்த உறவுகள். அடுத்ததான் நாங்கள் யாரை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சஞ்சின்ற தாய் மாமனைத்தான் பார்க்க போகிறேன். மாமாண்ட உறவு வார்த்தையால சொல்லிடலாது. அவரை பார்க்கறதுல எங்களுக்கு சரியான சந்தோஷம். பொன்னை விரும்பும் என்னை விரும்பும் உலகில் தேடி அலையும் உலகு இதயம் தேடும் என்னுயிர் அம்மா செல்வி பிள்ளை அம்மா மாமாவை பார்த்துட்டு ஆன்ட்டி விட்ட தான் போய் கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம் சொல்லுங்க. ஆன்ட்டி விடு அவர்கிட்ட. ஜெர்மன் கடை தெருவால் பார்க்குறோம். சும்மா சாப்பிட போகிற நேரம் இனிமே நல்ல வடிவாக இருக்குது. எங்களோட ஃபேமிலியோட சுமே நாங்கள் குடும்பத்தோட செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமான நேரங்கள். எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் அதை வந்து அனுபவிச்சிடணும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் சந்தர்ப்பம் இருந்தும் அதை நழுவ விட்டுவினோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலந்தான் வாழ போகிறோம். சந்தர்ப்பம் கிடைக்க நாங்கள் அதை அனுபவிச்சிடணும். அஜய் விஷயம்லாம் விட்டு நல்ல வடிவான விடங்களாக இருக்குது. என்னுடைய குடும்பம் போய் நம் முன்னுக்கு நடந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு வெளிக்கிட போகிறோம். உண்மையாக இந்த நீண்ட நாலு நாளும் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள இல்லாமல் போனாலும் என்னால் 7 மாத அளவு உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நான் ஜெர்மனுக்கு வந்தால் இந்த ரோஸ்மேன் அண்ட் இந்த கடையில் வந்து நிறைய க்ரீம் ஐட்டங்கள் எல்லாம் ஜெர்மன் க்ரீம்கள் தான் பாவிக்கிறது கூட இங்கே வந்து வேண்டும். நான் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுகள் வந்து எல்லாம் சரியான மலிவு நல்ல டேஸ்டான ஜெர்மன் சாப்பாடு தான் எல்லாம் பிடிச்சிருக்குது. அப்படி நல்ல சுவையான சாப்பாடுகள் இந்த 4 நாளும் எந்த கவலையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவளையும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் இந்த 4 நாளையும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறது இந்த கடையில் தான். ஒரு ஒரு டேஸ்ட்ல இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கணும். இங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ஐஸ்கிரீம் எல்லாம். எங்களோட ஃபேமிலி எல்லாரும் இறுகி நாம் சாப்பிட்றதுக்கு ரெடியா. இதுல ஒரு ஓரஞ்ச் ஜூஸ் வந்திருக்கு. முதலாவது ஜூஸோட ஆரம்பிக்கிறவங்க சாப்பாட்டை நேச்சுரல் ஜூஸ்
ஃபேன் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா எல்லாரும் சொல்லுவீங்க பிரான்ஸ்ல வந்து ஃபேன் ஃபேமஸ் தான். பிரான்ஸ் விட ஜெர்மன் ஃபேனுவே எனக்கு விருப்பம். நல்லா எள்ள எல்லாம் போட்டு நல்லா செஞ்சுக்கோ, நல்லா டேஸ்டா இருக்கும். பின்னால வந்து சூரியகாந்தி விதையும் போட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்துட்டோம். ஆண்டிக்கு பாய் சொல்லிட்டு நாங்க வலிக்கிட போறோம். எங்களோட வண்டி ஃப்ரான்ஸ் நோக்கி போய்கொண்டிருக்கு. சரியான டிராஃபிக்காக இருக்குது. எத்தனை மணிக்கு வீட்டை போய் சேரப்புறமன்றது தெரியாது. இரும்பு இந்த மாதிரி ஒவ்வொரு காரும் ஊந்து கொண்டு இருக்கு. நாங்கள் இப்போ ஜெர்மன் பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்து இப்போ என்ன செய்ய போயினோம்னு சொன்னா என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய போறீங்க? கிஃப்ட் உடைக்க போயினோம். யார் அந்த கிஃப்ட் இது? நாங்கள் திடீர்னு சொல்லாம வந்ததால வகு தெரியாது. அப்புறம் எல்லாம் நாங்கள் அங்கே நீ கேட்கல. சின்னாக்களுக்கு விருப்பமான ஏதோ வாங்கி எங்களுக்கு தெரியல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் ஏதோ சுற்றி வச்சிருக்கிறா, அதை இப்போ உடைச்சி பார்க்க போயினோம். என்னென்று பார்ப்போம். உடையுங்க அபியும் அஜயும். ஸ்பைடர்மேன் அந்த பொறுத்துறது உண்மையான மூளைக்கு நல்ல இந்த விளையாட்டு. திடீரெண்டு அரேஞ்ச் பண்ணினபடியா இவைக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறா. சொல்லாமக்குள்ள வந்தாலும் எங்களை வடிவா கவனிச்சு உங்களோட அன்பையும் பாசத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு உண்மையா நன்றி. எங்களோட ஜெர்மன் பயண வீடியோ Part 1, Part 2, Part 3 வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். Part 1, Part 2 பார்க்காதாக்கள் என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஃபன்னாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரமாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பை.